பதினோராவது கரோனா தடுப்பூசி சிறப்பு முகாமில் 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தடுப்பூசி செலுத்தியுள்ளனர் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 11வது மெகா தடுப்பூசி முகாமில் 12,00,832 பேர் தடுப்பூசி செலுத்தியுள்ளனர் என தெரிவித்தார். இதன் மூலம் இரண்டாவது தவணை செலுத்த வேண்டியோர் எண்ணிக்கை 78,27,466 உயர்ந்துள்ளதாக தெரிவித்த அவர், இல்லம் தேடி தடுப்பூசி திட்டம் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக அமைந்துள்ளதாகவும், பொது இடங்களுக்கு வருவோர் கட்டாயம் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்ற பொது சுகாதாரத்துறை அறிவிப்பாலேயே கடந்த 2 முகாம்களில் தடுப்பூசி செலுத்துவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். இன்றைக்கு ஒரு 18 மாவட்டங்களில் கடும் மழை பொழிவு இருக்கிற சூழலிலேயே நடைபெற்ற இந்த மெகா தடுப்பூசி முகாமில் இதுவரை 12,01,832 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதில் முதல் தவணை தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் 4,52,969 பேர், இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் 7,48,863 பேர். ஆக மொத்தம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதிலும் தடுப்பூசி முகாம்களில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுடைய எண்ணிக்கை 12,01,832.